இருமாடு இருமாடு, எப்படி காலை தூக்கி வச்சுட்டு தூங்குது பாரு. ஒரு நல்ல நாள் வருமோ, காலை எந்திரிச்சுமோ குளிச்சமோ இல்லாம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி தூங்குது பாரு. இதெல்லாம் எங்க வாழ்க்கையில உருப்பட போகுது. எங்க இருந்தீங்க, எங்க என்ன வயசாகுது, இன்னும் சின்ன குழந்தை பொம்மை கட்டி பிடிச்சு தூங்குறீங்க, இருந்தீங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் டி? நான் உங்களை விட்டு ஓடி போற நாள். அப்ப நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டுமா? எடுத்து சாமி போட்டோ முன்னாடி வச்சு அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுக்கும் தான் ஆர்வமா இருக்கான். சீக்கிரமா டைம் ஆயிடுச்சுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சிட்டாங்கமா. பாத்தியாடி, அந்த காலத்துல எல்லாம் தொழில் நல்லா இருக்கணும்னு ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க. இப்பனாக்கா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்றதுக்கும் ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. அப்ப நானும் ஃபேஸ்புக்ல ஹாப்பி ஆயுத பூஜை போட்டுக்கிறேன். நீ போய் கழுவிட்டு வரியா? உன் சைஸுக்கு கார் டயரை மட்டும் தான் கழுவ முடியும். எதுக்கு சிரிக்கிற? இல்லங்க, உன்ன நினைச்சனா சிரிப்பு. என்ன நினைச்ச? இல்லங்க மேடம், பரவாயில்ல சொல்லு, என்ன நினைச்ச? இவன் சைஸ்க்கு கார் டயரை தான் கழுவ முடியும்னா, உங்க சைஸுக்கு இது வரைக்கும் கழுவ முடியும் யோசிச்சனா சிரிப்பு. நல்லா இப்படியே நினைச்சு சிரிச்சுக்கிட்டு வா, போய் கழுவலாம், போ போ. ஏங்க எட்டல்ல நான் ஸ்டூல் போட்டு கழுவுங்க. பாரடி, என் பையனும் என் பேரனும் எவ்வளவு பொறுப்பா கார கழுவுறாங்க. அத்த, வருஷம் முழுக்க வீட்ல இருக்க எல்லா வேலையும் நம்ம தானே பாக்குறோம். இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சா என்னவா? என் பையனை பத்தி குறை சொல்லணும், உனக்கு தூக்கம் வராத. அவங்க கார் கழுவுறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கார் கழுவுற சாக்குல பக்கத்து வீட்டு ஆண்டியே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி வா, உள்ள நிறைய வேலை இருக்குது, வாழை போலாம் வா. ஏண்டி பாக்கலட்சுமி,
ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம என்னென்ன பொருள் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் வச்சு சாமிகிட்ட பூஜை பண்ணணுமா தெரியல? என்ன வச்சு கும்பிட போற? நான் வேற எதத்த ஆபீஸ் பேல தான் வச்சு சாமி கும்பிடணும். ஆமா, என்ன இவ்வளவு கேக்குறீங்களே, நீங்க எதை வச்சு சாமி கும்பிட போறீங்க? அதான் எனக்கு தெரியல. அதனால இந்த வாய பூஜையில வச்சு அப்பா கடவுளே இனிமேலாவது இந்த வாயில இருந்து நல்ல வார்த்தையா வரணும்னு வேண்டிக்கோங்க. அந்த ஏமாக்க கோத்த சோஃபா மேல காட்டாதீங்க. எப்பல்லாம் வந்து தரடி? அப்படியா? அம்மா இனடி இனடி தள்ளி விட்டா உள்ள வாங்க. சோஃபா தானே, நல்லா படுத்துட்டே தொடங்க. யோயோயோ, அறிவில்ல வீடு தொடக்கறேன்னு தெரியல, தரையில கொண்டு வந்து காலை வைக்கிறேன். எங்கி காலை கொண்டு தரையில வைக்க மாட்டேன், தலையில தூக்கி வச்சுட்டு வருவாங்க. கொண்டு என்ன அவஞ்சா போயிருக்கு? எங்கி தரை தாண்டி அழுக்காயிருக்கு, அதுக்காண்டி இந்த கத்து கத்துற? வருஷத்துல ஒரு நாள் கார் கழுவுற உனக்கு எங்க தெரியும்? வருஷம் முழுக்க வீடு கழுவுற எனக்கு தானே அந்த வழி தெரியும். முதல்ல உன்னை பாரியா, முதல்ல போய் குளிப்போ. நீனும் போலையா? விடுங்க. சரி, சாமி கும்பிடலாமா? அமிதாப், இந்த பெல் அடிடா. என்ன வேலைக்கு போ, வேலைக்கு போ, டார்ச்சர் பண்ணாம பாத்துக்கணும். இது எனக்கு மட்டும் இல்லப்பா, எல்லா புருஷனுக்காகவும் வேண்டிக்கிறேன். சரிமா. அவளு பொரி அப்பதான் சாப்பிடலாம், இப்பதானே சாமிக்கு வச்சிருக்கோம். வா, எப்படியோ இந்த வருஷம் ஆயுத பூஜையை ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டோம். உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வாங்கி தரலான்னு தான் சொன்னேன், உங்க அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டா? போட்டுட்டேன்